வணக்கம் மாணவர்களே ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்காக இணை எழுத்துக்கள் பக்கம் பதினாறுல பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் எது கல்வி தவறான சொல்லை வட்டமிடுக வென்றான் பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக பிழை திருத்தம் தென்றல் மூணு சுழி இன்னு போட்டிருக்கு இங்க ரெண்டு சுழி என்னு போடணும் தென்றல் திருத்தம் கண்டம் இங்க ரெண்டு சுழி இன்னு போட்டிருக்கு கண்டம் வந்து மூணு சுழி என்ன போனும் நன்றி திருத்தம்ன்றதுல நன்றி பெரியறி போடணும் நன்றி மண்டம் இங்க ரெண்டு சுழி இன்னு போட்டிருக்கு இங்க மூணு சுழி இன்னும் போட்டிருக்கு மண்டபம் இணை குருவினாய் இணை எழுத்துக்கள் என்றால் என்ன எழுத்துக்கள் ஒலிக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் எனப்படும் ஆறு வல்லின மெய் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும் எழுத்துக்காட்டு திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் எழுத்துக்கள் பிறக்கமிடம் ஒலிக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் எனப்படும் ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின எழுத்துக்களும் இணையெழுத்துக்கள் ஆகும் எடுத்துக்காட்டு திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் பக்கம் பதினெட்டுல கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது பக்கம் பதினெட்டுல பாருங்க குழந்தைகள் நாள் மாணவர்களால் ஆசிரியர் நாள் தேசிய இளைஞர் நாள் கல்வி வளர்ச்சி நாள் ஒன்று காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் இரண்டு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் நாள் மூன்று அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர் நாள் நான்கு விவேகானந்தர் நாள் தேசிய இளைஞர் நாள் ஐந்து ஜவஹர்லால் பிறந்த நாள் குழந்தைகள் நாள் முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்க முலையிலே விளையும் தெரியும் பயிர் விளையும் பயிர் முளையிலே தெரியும் இரண்டு ஆக்குவோம் இல்லாமை கல்லாமை கல்லாமையே ஆக்குவோம் கல்லாமையே இல்லாமையே ஆக்குவோம் கலைச்சொல்கள் நல்லா படிச்சுங்க இரண்டு மார்க்ல கேட்பாங்க கல்வின எஜுகேஷன் தொடக்க பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எக்ஸிலேட்டர் மின் தூக்கி லிப்ட் மின் அஞ்சல் இமெயில் குறுந்தகுடு கம்ப்யூட்டர் டிஸ்க் சிடி மின்னூலகம் நூலகம் இ லைப்ரரி மின்னூல் இ புக் இதழ்கள் இ மேகசின் இரண்டில் ஆசாரக்கோவில சொல்லும் பொருளும் பாருங்க அரிதனால் பிற செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நாட்டல்னா நட்பு கொள்ளுதல் பக்கம் இருபத்தஞ்சுல பாருங்க ஆசார கோவையில் உள்ள சரியான விடையே எழுதுக ஒன்று நான் டேஷ் பேசுவேன் இன்சொல் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் இரண்டு நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது பொறை ஆகும் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது ஆகும் அறிவு பிளஸ் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை அறிவு பிளஸ் உடைமை அறிவுடைமை இவை பிளஸ் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும் இவை பிளஸ் எட்டும் இவை எட்டும் நன்றி அறிதல் ஐந்து நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி பிளஸ் அறிதல் நன்றி அறிதல்னா நன்றி பிளஸ் அறிதல் நான்கு பொறை உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை பிளஸ் உடைமை பொறை உடைமைனா பொறை பிளஸ் உடைமை ஆசார கோவையில் உள்ள குருவினா எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது துன்பமாகும் எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது துன்பம் ஆகும் நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் நற்பண்பு உடையோருடன் நாம் நட்பு கொள்ள வேண்டும் நற்பண்புகள் உடையோரோடு நாம் நட்பு கொள்ள வேண்டும் நற்பண்புகள் உடையோரோடு நாம் நட்பு கொள்ள வேண்டும் சிறுவினா ஆசார கோவை கூறும் எட்டு வித்துக்கள் யாவை ஆசார கோவை கூறும் எட்டு வித்துக்கள் யாவை ஆசார கோவை கூறும் எட்டு வித்துக்கள் பிறர் செய்த உதவியை மறவாது இருத்தல் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்வூயிருக்கும் துன்பம் செய்யாது இருத்தல் கல்வி அறிவு பெறுதல் பிறருக்கு உதவுதல் அறிவுடையவராய் இருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் கண்மணியே கண்ணோரங்கள்ல பாருங்க பக்கம் இருபத்தி ஏழுல பாருங்க சொல்லும் பொருளும் கேட்பாங்க நந்தவனா பூஞ்சோலை விளக்கம் முத்தேன் கொம்பு தேன் மலைத்தேன் கொசுத்தேன் முக்கணி மா பலா வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் இயல் இசை நாடகம் கண்மணியை கண்ணூரங்கில் உள்ள சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று பாட்டு இசைத்து என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பாட்டு பிளஸ் இசைத்து இரண்டு கண்ணுறங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் பிளஸ் உறங்கு மூன்று வாழை பிளஸ் இலை என்பதனை எழுத கிடைக்கும் சொல் வாழை இலை வாழை பிளஸ் இலை வாழை இலை கை பிளஸ் அமர்த்தி என்பதனை எழுத கிடைக்கும் சொல் கை அமர்த்தி கை பிளஸ் அமர்த்தி கை அமர்த்தி உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த மறைத்த உதித்த என்ற சொல்லுக்கு எதிர்கொண்டு மறைத்த இப்பாடலில் குறிப்பிடப்படும் மூன்று நாடுகள் யாவை சோழ நாடு பாண்டிய நாடு சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு நமது வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் முறையே நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது நமது வீட்டுக்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக பாடல் கூறுவது யாது நமது வீட்டிற்கு வந்த விருந்தினரை முகமளந்து வரவேற்று மணமகிழோடு வாழை இலையில் சுவையான விருந்து பரிமாறி உபசரிக்கும் முறை இருப்பதாக நாட்டுப்புற பாடல் கூறுகிறது நமது வீட்டிற்கு வந்த விருந்தினரை முகமளந்து வரவேற்று மணமகிழோடு வாழை இலையில் சுவையான விருந்து பரிமாறி உபசரிக்கும் முறை இருப்பதாக நாட்டுப்புற பாடல் கூறுகிறது கண்மணியே கண் மூன்று கண்மணியே கண்ணுரங்கு பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை சொற்கள் ஆர் ஆரோ முதல் எழுத்து ஒன்று போல் வருவது இது மோனை சொற்கள் பாடல் அடிகள் முதல் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை சொற்கள் ஆர் ஆரோ நந்தவனம் நற்றமிழ் தந்தத்திலே தங்கத்திலே கண்ணே கண்ணுரங்கு சிறுவினா தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறாள் தமிழ்ச்சோலையில் பூவெடுத்து இசைவுடன் பாடி உலகம் புகழ் வந்தாயோ தமிழ்ச்சோலையில் பூவெடுத்து இசைவுடன் பாடி உலகம் புகழ் வந்தாயோ தந்தத்தினால் தொட்டில் கட்டி அதில் தங்கத்தில் பூ பதித்து சேரநாட்டு முத்தேனே வீட்டிற்கு வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழநாட்டு முக்கணியே குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழே என்றெல்லாம் தாய் தன் குழந்தையே பாராட்டுகின்றாள் தமிழர் பெருவிழா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கதிர் முற்றியதும் அறுவடை கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் விழா காலங்களில் வீட்டின் வாயிலும் மாவிலை தோரணங்கள் கட்டுவர் விழா காலங்களில் வீட்டின் வாயிலும் மாவிலை தோரணங்கள் கட்டுவர் பொங்கல் பிளஸ் அன்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று பொங்கல் பிளஸ் அன்று பொங்கல் அன்று போகி பண்டிகை என்னும் சொல்லை எழுத கிடைப்பது போகி பிளஸ் பண்டிகை போகி பிளஸ் பண்டிகை பழையன கழுதலும் டேர் புகுதலும் பழையன கழுதலும் புதியன புகுதலும் பச்சை பசில் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டுப்போன மருத்தைக்கான துன்பம் தரும் பச்சை பசில் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தைக்கான துன்பம் தரும் தமிழர் சொற் சொற்றொடரில் எழுதி பொங்கல் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும் செல்வம் மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருள் உண்டு இரண்டு மார்க்ல கேட்பாங்க பண்பாடு இயற்கையின் கடவுளாக வணங்குதல் தமிழர் பண்பாடாகும் இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் பண்பாடு ஆகும் குருவினா போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை ஆகும் பழையன கழுதலும் புதியன புகுதலும் என்ற ஆன்றோர் மொழிக்கு ஏற்ப வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்வதற்காகவே போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை ஆகும் பழையன கழுதலும் புதியன புகுதலும் என்ற ஆண்டோர் மொழிக்கேற்ப வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்வதற்காக போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றன உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன அவற்றுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது சிறுவினா காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடப்படுகின்றனர் மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டும் மகிழ்வர் குடும்பத்தாருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வோடு பொழுதை போக்குவர் பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர் விளையாட்டு போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்றவருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுவர் மயங்கொலிகள் எழுத்துக்கள் யாவை ல ல ர மயங்கொழி எழுத்துக்கள் ஆகும் ந ந ல ல ஆகிய எட்டும் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும் ந ந ந ஆகிய எழுத்துக்கள் பிறக்கும் முறையை கூறுக நாவின் நுனியின் மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது ந நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது நாவின் நுனி மேல்வாயின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது மூணுல உள்ள கலைச்சொல் அறிவும் பாருங்க ரெடிமேட் டிரெஸ்னா ஆயத்த ஆடை மேக்கப் ஒப்பனை டிஃபன் சிற்றுண்டி வெல்கம்னா நல்வரவு கப்சன சிற்பங்கள் சிப்சன சில்லிகள் ரெடிமேட் ட்ரெஸ்ஸுனா ஆய்த்த ஆடை மேக்கப்னா ஒப்பனை டிஃபன் சிற்றுண்டி திருக்குறள் சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக விருந்தினரின் முகம் எப்போது வாடும் நாம் முகம் மாறினால் நிலையான செல்வம் ஊக்கம் ஆராயம் அறிவுடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள் பயன் தராத பொறை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் பிளஸ் உடைமை பொறை உடைமை பொருள் பிளஸ் உடைமை உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதை சேற்று கிடைக்கும் சொல் உள்ளுவது எல்லாம் ஆறு பயன் ப்ளஸ் இலா என்பதனை சேற்று கிடைக்கும் சொல் பயனிலா திருக்குறள் குருவினா எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று விருந்தினரை வீட்டுக்குள் வெளியே இருக்க வைத்து தாம் மட்டும் வீட்டினுள் உண்பது உண்பது விரும்பத்தக்கதன்று விருந்தினரை வீட்டுக்கு வெளியே இருக்க வைத்து தாம் மட்டும் வீட்டினுள் உண்பது உண்பது விரும்பத்தக்கதன்று எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகின்றார் பிறர்க்கு சொந்தமான பொருளை வஞ்சித்துக்கொள்வது கொள்வது தவறு அவ்வாறு மனதால் நினைப்பது கூட தீமையானது என்று வள்ளுவர் கூறுகின்றார் யாரிடம் வழி கேட்டுச் செல்லும் ஊக்கம் உடையவனிடம் ஆக்கம் தானா வழி கேட்டு செல்லும் உறுதியான ஊக்கம் உடையவனிடம் ஆக்கம் தானா வழி கேட்டு செல்லும் நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் பயன் தரும் சொற்களை மட்டுமே நாம் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் எப்படி உண்பது விரும்பத்தக்கதன்று விருந்தினரை வீட்டுக்குள் வெளியே இருக்க வைத்து தாம் மட்டும் வீட்டினுள் உண்பது விரும்பத்தக்கதன்று எது தீமையானது என்று வள்ளுவர் கூறுகின்றார் பிறர்க்கு சொந்தமான பொருளை வஞ்சித்துக் கொள்வது தவறு அவ்வாறு மனதால் நினைப்பது கூட தீமையானது என்று வள்ளுவர் கூறுகின்றார் ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு செல்லும் உறுதியான ஊக்கம் உடையவனிடம் ஆக்கம் தானா வழி கேட்டு செல்லும் நான்கு நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் பயன் தரும் சொற்களை மட்டுமே நாம் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் மனப்பாடர் செயலை பாருங்க மாணவர்களே கற்றேனும் சீதூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனும் மாசர கற்றேனும் சீதூக்கி மன்னனின் கற்றோர் சிறப்புடையான் தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இப்பாடலின் ஆசிரியர் அவ்வையார் ஆசிரியர் பெயரோட எழுதணும் மனப்பாடில திருக்குறள் மாப்பா குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நாக்கா குழையும் விருந்து மாப்ப குழையும் அனிச்சம் முகம் திருந்து நோக்க குழையும் விருந்து மாப்ப குழையும் அனிச்சம் முகம் திருந்து நோக்க குழையும் விருந்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல் சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல் மாணவர்களே பயிற்சி வினாவிடைகளையும் வினாவிடைகளையும் விடைகளையும் நன்றாக படிக்கவும் நன்றி மாணவர்களே